நிலைய ஜீவினியர்களுக்கு வணக்கம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு அதாவது உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் வீடு உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய பிஸ்னஸ் இதை பற்றின இண்டிகேஷன் வாட் இஸ் யர் கர்மா நீங்கள் யார் அப்படின்னா என்ன சொல்வீங்க நான் ஒரு டாக்டர் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு கேமராமேன் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லைனா நான் வந்து ஒரு பெயிண்டர் ஆர் ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் சொல்லலாம் அதுதான் வந்து உங்களுடைய அடையாளம் உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய அடையாளம் அதுதான் உங்களுடைய கர்மா இப்போ விமன் அப்படின்னாக்கா சில பேர் நான் வந்து ஹோம் மேக்கர் நான் வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் வந்து ப்ரொஃபஷனலாக வேறு ஒரு டீச்சராக இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்மா அதுதான் உங்களுடைய அடையாளம் இதுதான் வந்து உங்கள் லக்னம் ராசியோட இந்த இடத்துல நீங்கள் வந்து லக்னம் தான் ரொம்ப முக்கியம் நான் லக்னத்தை தான் ராசி வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஸோ லக்னத்துக்கு அந்த டென்த் இது வந்து உங்கள் பேர்த் சார்ட் தான் நீங்கள் பார்த்துக்கணும் இது உங்களுடைய கரியரை உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாபை உங்களுடைய பிஸ்னஸை உங்களுடைய ஏர்னிங் பார்ட்டை இண்டிகேட் பண்ணுற இடம் இது வலுவாக இருந்ததுனால் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க முன்னேறுறீங்க அடையாளப்படுத்தப்படுறீங்க உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது உங்களுக்குன்னு வாழ்க்கையில் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஒரு கரியர் செட் ஆகுது இதெல்லாமே வந்து உங்களுடைய டென் தௌஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும் இதுக்கு வந்து டி டென் அப்படின்னு ஒரு சார்ட்டும் இருக்குது ஆரோஸ்கோப்பில் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ராசி சக்கரம்னு ஒன்று இருக்கும் இதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட் அந்த ராசி சக்கரத்துக்கு அடுத்த டிவிஷன் வந்து டி நைன் டிவிஷன் நைன் அது உங்களுடைய நவாம்சம் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அதை விட உங்களுடைய அடிஷனல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது டி டென் அப்படின்னு ஒரு இருக்கும் அதாவது உங்களுடைய தசாம்சம்னு சொல்லுவாங்க தசாம்சம் அப்படிங்கிறதா தசா அப்படின்னா டென் உங்களுடைய ராசியிலேருந்து பத்தாவது வீடு அதாவது உங்கள் லக்னம்லேருந்து பத்தாவது வீடு இந்த தசாம்சத்துக்கும் உங்களுடைய ராசி சக்கரத்தையும் அந்த டென்த்தோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுடைய கரியர் லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் சூப்பராக இருக்கீங்க கரியரில் டாப்பில் வந்திருக்கீங்க அந்த பிளானட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபாரின் போகிறீங்க படிக்கிறீங்க ஃபாரினில் வேலை பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க கன்சல்டண்டாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறீங்க இல்லைனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வர்றீங்க ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனராக இருக்கிறீங்க ஷாப் வச்சு ரன் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி பல ப்ரொஃபஷன் பல பேருக்கு இருக்குது இது உங்களுடைய டென் தௌசண்ட் இண்டிகேட் பண்ணும் இதுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன் முதல்ல உங்கள் பர்த் சாட் உங்கள் கையில் இருந்தால் எடுத்துங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகமில் உங்கள் லக்னம் என்னென்ன முதல்ல க்ளீனாக கண்டுபிடிங்க மேஷம் முதல் மீனம் வரை லா ஒரு டேஷ் மாதிரி போட்டிருக்கோம் சில பேருக்கு இங்கிலீஷில் எல் போட்டிருக்கோம் அசண்டன் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுடைய லக்னம் அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பாவா அந்த ஃபஸ்ட்டு பாவாலேருந்து நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ வரிசையாக என்னிங்கன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் டென் தௌசை கனெக்ட் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மேஷம் அப்படின்னா மேஷம்க்கு பத்தாவது வீடு மகரம் உதாரணத்துக்கு கடகம் அப்படின்னா உங்கள் லக்னம் கடகத்துக்கு பத்தாவது இடம் வந்து மேஷம் நீங்கள் சப்போஸ் கன்னி உங்களுடைய லக்னம் வந்து கன்னி உங்களுடைய பத்தாவது இடம் வந்து மிதுனம் நீங்கள் இப்போ என்னிங்கன்னா புரியும் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தனுசு தனுசு தான் உங்களுடைய லக்னம் கன்னி வீடு தான் உங்களுடைய பத்தாவது வீடு சரி உதா இன்னொரு உதாரணம் கும்பம் கும்பம் தான் வந்து உங்களுடைய லக்னம் கும்ப லக்னத்தை நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுடைய பத்தாவது வீடு வந்து விருச்சிகம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் புரியலாம் உங்களுக்கு சார்ட் இல்லை ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த சைட்டுக்குள்ளே போங்க ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது போய் பாருங்கள் உங்களுடைய ஆரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அப்ளை பண்ணி ஸோ உங்கள் ஆரோஸ்கோப்ப உங்கள் கையில் இருக்கும் இப்போ அதில் டி டென் ஒரு சார்ட் இருக்கும் அதையும் உங்களுடைய ராசி சக்கரத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் இந்த டென்த் தௌஸ் லார்ட் ஒ ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கு டென் தவுஸ் லார்டு இப்போ மேஷம் ரிஷம் ரெண்டுத்துக்குமே சனி தான் பத்துக்குடியவன் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பத்துக்கூடியவன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பத்துக்கூடியவன் சிம்மம் சுக்கரன் தான் பத்துக்குடியவன் கன்னிக்கு புதன் துலாமுக்கு சந்திரன் அடுத்தது வந்து நான் சொல்கிறதெல்லாம் லக்னம் நல்லா புரிஞ்சுங்க விருச்சிகத்துக்கு சிம்மம் அதாவது சூரியன் தனுசை வரைக்கும் புதன் வந்து பத்துக்குடியவன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பத்துக்குடியவன் வேறு ஒவ்வொருத்தராக வருவார் ஸோ உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டென்த் ஹவுஸ் லார்டு யார்ன்றத கிளியராக எடுத்துக்கா நைன் பிளானட்ஸ் மறந்துருங்க உங்கள் டென்த் ஹவுஸ் பிளானட் எப்படி இருக்குது பத்தாவது வீட்லேயே இருக்கா ஒன்பதில் இருக்கா அஞ்சில் இருக்கா நாலில் இருக்கா இல்லை ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கா ஏழில் இருக்கா ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒன் ஃபோர் செவன் டென் கேந்திரம் கேந்திரம்னா ஸ்கொயர் ஒன் ஃபைவ் அண்ட் நைன் இது வந்து கோணம் கோணம்னால் வந்து ட்ரீ ஆங்கிள் இந்த கோணம வந்து லக்ஷ்மி ஸ்தானனும் கேந்திரத்தை வந்து விஷ்ணு ஸ்தானம்னு சொல்கிறோம் ஏன் நான் இதை இன்னும் டீப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன் உங்களுடைய டென்த் ஹவுஸ் லார்ட் ஒருவேளை ஒன் ஃபோர் செவன் டென்னில் இருந்தால் கேந்திரம் ஒழுவாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய டென்த் ஹவுஸ் லார்ட் அதாவது லார்ட் ஆஃப் டென் ஒன் ஃபைவ் நைனில் இருந்தால் இது ஒரு எக்ஸலண்ட் பொசிஷன் அதாவது உங்களுக்கு கூடியவன் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு ஒரு ராசி எடுப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் மகரம் அப்படிங்கிற ஒரு லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க மகரம் மகரம்க்கு பத்துக்குடையவன் யார் துலாம் வீடான அந்த வீடு அந்த வீட்டுக்கு அதிபன் சுக்ரன் ஸோ சுக்ரன் உங்களுடைய சாட்டில் மகரம்லேயே இருந்தால் பத்துக்குடியவன் ஃபஸ்ட் ஹவுஸில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கரியர் லைஃப் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இதான் பேஸிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ உங்கள் கரியர் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உங்கள் லைஃபை பற்றி தெரிஞ்சிக்கனா முதல்ல உங்களுடைய டென்த் ஹவுஸ் லாட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் நட்பு வீட்டில் இருக்காரா ஷட்பலத்தில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு ஷட்பலம்னா ஆறு வகையான பலம் ஒரு கிரகம் இருக்கும் வீடு ஒரு கிரகம் பார்க்கும் இடம் அந்த கோள்களை இணையக்கூடிய கோல் அந்த கிரகத்துடைய நட்சத்திர சாரம் அந்த கோளை பார்க்கும் கோல் இப்படி பல வகையில் பிரியும் இது வந்து ஷட்பலம் இந்த ஷட்பலமில் உங்களுக்கு அந்த மகரமில் சுக்ரன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஹவுஸில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கரியர் உங்கள் மன விருப்பப்படி நடக்கும்னு அர்த்தம் சப்போஸ் ஃபிஃப்த் ஹவுஸில் கனெக்ட் ஆயிருக்கு ஐந்தாம் வீடு அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன தொழில் பண்ணியிருந்தீங்களோ அதையே இந்த ஜென்மத்திலையும் பண்ண வைக்கிறது தான் ஐந்தாம் வீடு சப்போஸ் ஒன்பதாம் வீடு இந்த ஃபாதருடைய பிஸ்னஸ் அப்படியே நான் வந்து எங்கள் பரம்பரை தொழில் பண்ணுறேன் அப்பாவோட தொழில் பண்ணுறேன் இல்லைனா ஃபார்ச்சுன் எனக்கு லக்காக கிடச்சிடுச்சு எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்டார் எங்கள் அப்பா ஒரு டாக்டரை என்ன டாக்டரை படிக்க வச்சுட்டார் இதெல்லாம் அந்த நைன் ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை நைன் ஹவுஸ் ஸ்டாரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்ச் யுவர் டென்த் ஹவுஸ் பிளானட் ஃபார் யுவர் கரியர் ஃபார் யூர் ஜாப் ஃபார் யுவர் ப்ரொஃபஷன் ஃபார் யுவர் பிஸ்னஸ் இந்த டென்த் ஹவுஸ் பிளானட் வந்து இந்த ராசி சக்கத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு வச்சுப்போம் லக்னோ லார்டு ஒரு வேலை வீக் ஆகிட்டார் அப்படின்னா லக்னோ லார்ட்னா உங்களுடைய அசண்டன்ட் லார்டு உங்களுடைய முதல் வீட்டுக்கு அதிபன் அவர் பலகீனமாகிட்டார்னா தொழிலே உங்களுக்கு தேடி வந்தாலும் நீங்கள் பிடிச்சிக்க முடியாது மீன்ஸ் யூ மே கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் யூ ஃபெயில் டு ரிசீவ் அதை பெருசாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த திறன் இருக்காது உங்கள் லக்னோ லார்டும் வலுவாக இருக்கணும் உங்கள் டென்த் ஹவுஸ் லார்டும் வலுவாக இருக்கணும் ரெண்டுமே மேட்ச் ஆகணும் இது இன்னொரு ஆஸ்பெக்டாக நான் வந்து கரியரை பற்றி சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய டி டென் பர்டிகுலராக உங்களுடைய டி டென் சாப்பிட்டில் போனீங்கன்னா அதாவது தசாம்சம் டிவிஷன் டென் அந்த தசாம்சத்தில் உங்களுடைய கரியர் பிளானட் வந்து அந்த தசாம்சத்தில் ஹவுஸ் பிளானட் யார் அவர் எப்படி இருக்கார் அந்த தசாம்சத்தில் உள்ள லக்னா லார்ட் எப்படி இருக்கார் இதை பொறுத்து இன்னும் உங்களுடைய டெப்த் அதாவது டீப் சயின்ஸ் இது வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய கரியர் லைஃப்பில் இன்னும் எந்தளவுக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ ஷட்பலம் ரொம்ப முக்கியம் லக்னா லார்ட் ரொம்ப முக்கியம் டென்த் ஹவுஸ் லார்ட் ரொம்ப முக்கியம் இதை விட ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் கரியர் பிளானெட் ஒரு வேளை உங்களுடைய பத்துக்குடிய கிரகம் அந்த டென்த் ஹவுஸ் லார்ட் எந்த லக்னமாக இருந்தாலும் அதிலிருந்து பத்தாம் வீடு அந்த டென்த் ஹவுஸ் லார்ட் அந்த பிளானட் எந்த வீட்டில் இருக்கோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபைவ்ல இருக்குது நைனில் இருக்குது ஃபோர் செவன் எங்கேயோ இருந்து அந்த வீட்டுக்கு அதிபன் பலகீனமாக போகக்கூடாது வீக் ஆகக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா நம்மளை நல்லா பார்த்துக்குவார் ஃப்ரெண்டே ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அவருக்கு சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கார் நாம் அவர் வீட்டுக்கு ஒரு உதவின்னு போகிறோம் இல்லை ஒரு அடைக்கலன்னு போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அவரால் ஹெல்ப் பண்ண முடியுமா அதே தான் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய டென்த் ஹவுஸ் லார்ட் ஒரு வீட்டில் இருக்கும் அந்த ஹவுஸ் லார்டு ஸ்ட்ராங்காக இருந்தார்னா அந்த பிளானட்டுக்கு அது சப்போர்ட் அப்படி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது சப்போர்ட் கிடையாது இது இன்னொரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ சில பேர் உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ என்னுடைய டென்த் ஹவுஸ் லார்டு வந்து எயிட்டில் இருக்கே அப்போ அது ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு சி எய்த் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா அடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் பத்து கூடியவன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சில பேருக்கு வேலை வாழ்க்கைலாம் இருக்கும் ஆனால் போராட்டத்தோடையே போகும் சில பேருக்கு ஆறில் இருக்கும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு நோய்கள் வரும் அந்த மாதிரி ஆறில் உள்ள கோள்கள் நிறைய பேரை பார்த்த வரைக்கும் அந்த புத்தி நடக்கும்போது கரெக்டாக வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணி கடன் ஆகிடுவாங்க பன்னெண்டு விரயம் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அடுத்து 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 ஸோ ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது ஸ்தான பலம்னால் என்னென்னா ஒரு பலமான வீட்டில் உங்களை டென்த் ஹவுஸ் லார்டு இருந்தால் அந்த பலம் வந்து உங்களை வந்து எப்படியும் வந்து மேலே கொண்டு போகும் அதுதான் வந்து ஸ்தான பலம் ஸோ டென்த் ஹவுஸ் லார்டு வந்து ஒன் ஃபைவ் நைன் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸலண்ட் பொசிஷன் அப்புறம் ஒன் ஃபோர் செவன் டென் இந்த ஒன்றை விட்டுருக்கு ஃபோர் செவன் டென் டென்த் ஹவுஸ் லார்ட் இன் டென் இதுவும் நல்ல பொசிஷன் தான் இப்படி இருந்ததுன்னா உங்களுடைய கரியர் லைஃப் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஜாப் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது நீங்கள் ஆன் பண்ணி ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பணத்துக்கு மேலே வந்து அதாவது தொழில் மேலேயும் அவங்களுடைய ஏர்னிங் அவங்களுடைய கரியர் மேலே ஒரு பேஷன் இருக்குது மற்ற எல்லா விஷயத்த விட முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே கரியர் தான் கரியர் தான் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஃபோக்கஸ் எங்ஸ்ட்ராஸாக இருக்கட்டும் மிடில் ஏஜ் மிடில் ஏஜ் வந்து ஃபேமிலியை காப்பாற்றணும் எங்கஸ்ட்ராஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் வயசானவங்களுக்கு கூட ஏதாவது ஒன்று பண்ணணும் சும்மா இருக்கூட யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது இந்த நிலையில் இருக்கக்கூடிய மன மனோபாவம் ஸோ உங்களுடைய தொழில் கிரகத்தை செக் பண்ணுங்கள் அதோடைய திசா புக்தி நடக்க தானும் பார்க்கணும் ஒரு வேளை உங்களுக்கு கரியர் பிளான்ட்டு ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது பர்த் சாட்டில் நல்லா லக்னாதிபதி நல்லாயிருக்கார் பத்துக்கொடியவன் நல்லா இருக்கார் அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார் அதுக்கு வீடு கொடுத்தவனும் ரொம்ப நல்லா இருக்கார் ஆட்சி உச்சமாக இருக்கார் எல்லாருக்கு ஆனால் எனக்கு ஏங்க எதுவுமே நடக்கல தசா நல்லா இருக்கா ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசை நடக்குதா ஆறு எட்டு பன்னெண்டு நின்று தசை நடக்குதா இதெல்லாம் பார்க்கணும் இது பார்த்தா தான் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த சப்ஜெக்ட் கொடுத்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எட்லைன் சீரிஸ் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்